நண்பா, இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுன்னா சூடான் மிலிட்ரி கூ. சூடான்ன்றதுங்க ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு கண்ட்ரி. அங்கே என்ன நடக்குது, ஏன் மிலிட்ரி வந்து கவர்மெண்ட்டை வந்து இருக்கிற மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணிட்டு இப்போ மிலிட்ரி ரூலை கொண்டு வந்துட்டாங்க, அது ஏன் பார்க்க போகிறோம். அதே போல் கூனை என்னென்னா சதி பண்ணி அந்த கவர்மெண்ட்டை வந்து தூக்கிட்டு இன்னொரு கவர்மெண்ட் வர்றது தான் கூன்னு சொல்லுவாங்க. ஸோ சதி பண்ணி இப்போ மிலிட்ரி வந்து ரூலுக்கு வந்துட்டாங்க. ஸோ இதே மாதிரி தான் தாலிபானில் நடந்துச்சு, இதே மாதிரி பல ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்லாம் நடந்துட்டுருக்கு. இது ஒரு ட்ரெண்டாகவே ஆஃப்ரிக்காவில் நடந்துட்டுருக்கு. அதை பற்றி வேணும்னா இன்னொரு வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதை பற்றி பார்க்க முன்னாடி, இது எஸ்பி ஆர் டியூட்டாக் இங்கே ஆன்லைன் லைவ் கிளாஸ் இருக்கும், ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அடுத்து நம்ம ஒரு வாட்டி ஒரு டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் சூடான்னா என்ன, அங்கே என்னென்ன ஒரு சில முக்கியமான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா சூடான் வந்து ஈக்குவேட்டருக்கும் ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கும் நடுவில் இருக்குது. முக்கியமாக அப்படின்னா ட்ராபிக்கல் ஜோனில் தான் இருக்கும், ஸோ வெயில் அதிகமாக தான் இருக்கும். முக்கியமாக ஆஃப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா இங்கே நார்த்தன் மோஸ்ட் பார்ட் எல்லாமே வந்து சஹாரா டெசர்ட் இருக்கும் மோஸ்ட்லி. அதுக்கடியில் ஒரு டிரான்சிஷன் ஜோன் இருக்கும், அதுதான் சஹேல் ரீஜியன் சொல்லுவோம். அதுக்கடுத்து தான் சவானா கிராஸ்லேண்ட்ஸ் வரும். ஸோ இப்படி இருக்குது. ஸோ இப்போ இருக்கிறது என்னென்னா, இப்போ மோஸ்ட் ஆஃப் த சூடான் எந்த ஏரியாவில் இருக்குன்னா சஹேல் ரீஜியனில் தான் இருக்குது இந்த சூடான் என்பது. சஹேல் ரீஜியன்னா ஒரு டெசர்ட்டுக்குமே கிராஸ்லேண்ட்ஸுமே ஒரு டிரான்சிஷன் ஜோன் மாதிரி தான். மேலே மேலே டெசர்ட் வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆகி இப்போ குளோபல் வார்மிங் எல்லாமே ஆகிறதுனால டெசர்ட் ஏரியா வந்து அதிகமாகிட்டே வருது. இந்த சூடான்குள்ளே கூட அதிகமாக டெசர்டைசேஷன் வந்து நடந்துக்கிட்டே போயிட்டு தான் இருக்குது. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்ன பார்க்கணுன்னா, இது வந்து இருக்கிறதுலே பெரிய கண்ட்ரியாக இருந்துச்சு ஆஃப்ரிக்காவில் முன்னே. பட் ஆனால் 2011 என்ன ஆச்சுன்னா இது ஒரு செப்பரேட் ரெண்டு கண்ட்ரியாக மாறிடுச்சு. ஏன்னா இங்கே சவுத் சூடான் அது கீழே இருக்குது பார்த்திங்களா, இந்த சவுத் சூடான் என்னென்னா நிறையா வந்து எதிர்ப்புகள் வந்து ஒரு போராட்டம் பண்ணி கடைசியில் வந்து 2011 வந்து தனி தேசமாக போச்சு. இதில் நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் கற்றுக்கணும் என்னென்னா, சஹேல் ரீஜியனாக நமக்கு தெரியும் அவ்வளோ வளமையான நாடே இல்லை, ஆனால் முக்கியமான வளனும் அதுக்குலேருந்து வர்ற இன்கம்மு எல்லாமே வந்து சவுத் சூடான்கே போயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக சூடான் என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ அதோடய இன்கம் லெவலும் கம்மியாயிடுச்சு, டெவலப்மெண்ட்டும் கம்மியாயிடுச்சு, அதே போல் நிறைய லாஸஸ் வந்து அது ஃபேஸ் பண்ணிடுச்சு. அப்போருந்தே முன்னிருந்தே நிறையா வரைக்கும் கிரிசிஸ் வந்து இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரைட் சைடு மேலே பார்த்தீங்கன்னா சூடான் சுற்றி இருக்க நாட்கள் நாடு எதுன்னு பார்ப்போம். ஈஜிப்ட், லிபியா, சாட், சென்ட்ரல் ஆஃப்ரிக்கன் ரிப்பப்ளிக், அதுக்கடுத்து சவுத் சூடான், நெக்ஸ்ட் என்னென்னா இத்தியோப்பியா, எரிட்ரியா, அதுக்கடுத்து வந்து ரெட் சீயையும் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கு. போர்ட் சூடான் வந்து முக்கியமான ட்ராவல் டிரான்ஸ்போர்ட் மற்றும் பெரிய கார்கோ டிரான்ஸ்போர்ட் எல்லாத்துமே யூஸ் ஆகிட்ருக்கோம். இதுலேயும் முக்கியமான விஷயம் என்னென்னா கேபிட்டல், சூடானோட கேபிட்டல்னா கார்ட்டூம்னு சொல்லுவோம். இது என்னென்னா ப்ளூ நைல், ஒயிட் நைல் ரெண்டும் சேர்ந்து நைல் நதியாக மாறும். அந்த மாறுற இடத்துல தான் இந்த கார்ட்டூம் இருக்குது. ஸோ இது ரொம்ப முக்கியமான சிட்டி, அதுலேயும் மொத்த டெவலப்மெண்ட் வந்து இந்த இடத்துல தான் நம்ம பார்க்க போகிறோம். லிபியன் டெசர்ட்டும் முக்கியமான சூடானோட நார்த்து டைரெக்ஷனில் இருக்கும். அதே போல் நுபியன் டெசர்ட்ஸும் இருக்கும், இதெல்லாம் முக்கியமானது. அதுலேயும் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா டார்ஃபூர் ரீஜன், இந்த ரீஜனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது. ஏன்னா இந்த ரீஜனில் தான் மைனிங்கு, கோல்டு மைனிங் எல்லாமே வந்து ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதே போல் கவர்மெண்ட்டுக்கு வந்து அதிகபட்சமான எதிர்ப்புகள், டெரரிஸ்ட் குரூப்ஸு, நோ ஃபைட்டிங்ஸ் எல்லாமே வந்து தார்ஃபூரில். 2003 இந்த டாபிக் நம்ம கீழே டிஸ்கஸ் பண்ணுவோம். 2003 என்னென்னா இந்த தார்ஃபூர் ரீஜன் வந்து மிக எதிர்ப்புகள், அது போராட்டங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது கவர்மெண்ட்டுக்கு எதிராக. அதனால் இப்போ இதோட ராஜா அப்படின்னா அந்த காலத்தில் அப்போ ரூல் பண்ணிகிட்டு இருந்த ஒரு லீடர் வந்து பிரசிடெண்ட் என்னென்னா என்ன செஞ்சார்னா, கிட்டத்தட்ட இவங்க எல்லாத்தையும் சப்ரஸ் பண்ணுன்றதுக்காக கிட்டத்தட்ட 300,000 பேர்த்தை வந்து கொண்டுட்டாங்க. அப்படின்னா ஒரே நாளில் இந்த ஒரு பீரியட் ஆஃப் டைமில் வந்து நிறைய எதிர்ப்புகள், மிலிட்ரி இறக்கி சாதாரண மக்களையும் சரி எதிர்க்கிற மக்களையும் சரி அப்படி ஒரு போராட்டமாக பண்ணிட்டு வந்து கிட்டத்தட்ட 300,000 பேர்த்துக்கிட்ட இறந்துட்டாங்க. அது ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனுக்காக அந்த பிரசிடென்ட்டுக்கு எதிராகவே இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்லேயும் கேஸ் நடந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து இங்கே சூடானில் நடந்துகிட்ருக்கு. ஸோ எப்பயுமே வந்து அது அமைதியான நாடும் இல்லை. அதே போல் தென்பகுதி கார்தோர்ஃபான்னு சொல்லுவாங்க, அந்த ஏரியாலுமே என்னென்னா அதிகமான எதிர்ப்புகளும் போராட்டங்களும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே போல் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இதெல்லாம் பிரச்சனை போதாதுன்றப்போ இத்தியோப்பியாவில் என்ன நடக்குதுன்னா, இங்கே வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து நிறையா பேர் வறட்சியிலையும் சோறு இல்லாமல் நிறையா கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற மக்களும் வந்து அதிகமாக வந்து இந்த சூடானுக்குள்ளே வந்து இன்சர்ஜென்சி அப்படின்னா ஒரு மைக்ரெண்ட்ஸாவோ அந்த மாதிரி ட்ராவல் ஆகிறது இதெல்லாமே வந்து இந்த சைடும் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ மொத்தமாக பார்த்தோம்னா சூடானில் எல்லா பக்கமும் வந்து பிரச்சனை வந்து மாட்டிக்கிட்டு தான் இருக்குது. பட் இப்போ இருக்கிற பிரச்சனை பற்றி நம்ம இப்போ கொஞ்சம் விவரமாக பார்ப்போம். சூடான் கூ என்னென்னா, மிலிட்ரி டேக் ஓவர்ஸ் ஆன் த ரைஸ் இன் ஆஃப்ரிக்கா. ஆனால் ஆஃப்ரிக்காவில் எல்லாமே வந்து மிலிட்ரி டேக் ஓவர் நடந்துக்கிட்டே இருக்குன்றது தான் அங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்ப்போம் 2011 என்ன ஆச்சு. சவுத் சூடானும் சூடானும் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. அதே போல் இப்போ இருக்கிற பிரைம் மினிஸ்டர் என்னென்னா அப்துல்லா ஹாம்டாக். அதே போல் கூ மிலிட்ரி லீடர் யாருன்னா ஜென்ரல் அப்துல் ஃபதா புர்ஹான். இவர் என்ன செஞ்சார்னா இந்த பிரைம் மினிஸ்டரையும் அரெஸ்ட் பண்ணிட்டார், அவரோட சேர்ந்த மினிஸ்ட்ரி எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டு, போதும்டா சாமி எல்லாம் வீட்டில் உட்காருங்க, இனிமேல் வந்து மிலிட்ரி தான் கவர்மெண்ட் ரூல் பண்ண போது, நாங்கள் தான் அதை எடுத்துக்கிட்டு நாங்கள் நடத்த போகிறோன்ற கவர்மெண்ட்டை வந்து இது எடுத்துச்சு. ஸோ அதே போல் இதுக்கு முன்னாடி அப்படின்னா இந்த அரெஸ்ட் பண்ண முன்னாடி எப்படி ஒரு கவர்னன்ஸ் இருந்துச்சு, டெமோக்ரஸி இருந்துச்சா, ஒரு பிரசிடென்ட்ஷிப் இருந்துச்சா என்னென்னு பார்க்க போகிறோம். இந்த சோவரன் கவுன்சில் தான் ரூல் பண்ணிட்டு இருந்துச்சு.
அதை பற்றி நம்ம பார்க்கும்போது இந்த டாப்பிக்கை நம்ம முடிச்சுட்டு வரோம். அப்போ நமக்கு புரியும், 2019 வரைக்கும் கிட்டத்தட்ட 30 வருஷமாக வந்து ஒமர் அல் பஷீர் என்ற ஒருத்தர் தான் பிரசிடெண்ட்டை வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தார். ராஜாங்காலம் இல்லை, ஆனாலும் இந்த அரிஸ்டோக்ராட்டிக் ரூல்னா மோனார்க்கி வந்து இவர் தான் லீடர்ன்ற மாதிரி ஒரு 30 வருஷமாக வந்து அவரே ஒருத்தரே ரூல் பண்ணிகிட்டு இருந்தார். அவர்னால் நிறையா பிரச்சனைகள் இருக்குது. நம்ம மேலே பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த இமேஜில் ஒரு வாட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் பார்த்தோம் தார்ஃபூர் ரீஜன் க்ரைம்ஸு, குர்தார்ஃபன் ரீஜனில் க்ரைம்ஸ், இத்தியோப்பியா க்ரைம்ஸ், எல்லாமே வந்து க்ரைம்ஸ் அதிகமாக இருந்துச்சு, மணி வேல்யூக்கு ரொம்ப கம்மியாயிருச்சு, அதே போல் அவங்களுக்கான எக்கனாமி கீழே வந்துருச்சு. எப்பயுமே ஜனநாயகம் தான் உன்னதமானது, எல்லாம் கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணும், உலக நாடுகள் எல்லாமே கூட அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்துட்டு தான் இருந்துச்சு. இதுதான் உமர் அல் பஷீரோட எதிர்ப்புகள் எல்லாமே வந்து. ஆனால் அதுக்கப்புறம் 2011 என்னென்னா ஒரு ஏப்ரல் மாதத்தில் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த உமர் அல் பஷீரை தூக்கிட்டு இனிமேல் வந்து ஜனநாயகத்துக்கு மாற்றப்படும் சொன்னாங்க. ஆனால் ஜனநாயகத்துக்கு மாறுறதுக்கு முன்னாடி ஒரு டிரான்சிஷன் பீரியட், அப்படின்னா நடுநிலையான ஒரு நிலைமை. அந்த நிலைமை என்னென்னா ஆகஸ்ட் 2019 வந்து ஒரு அக்ரிமெண்ட் பண்ணாங்க. அந்த அக்ரிமெண்ட் தான் இந்த சாவரின் கவுன்சில். இதுதான் அங்கே சூடானில் இருந்த ஒரு சட்டசபையோ ஒரு கவர்னன்ஸ் பண்ணுற ஒரு கவுன்சில். ஸோ இந்த சாவரின் கவுன்சிலில் என்ன இருக்கும்னா, மிலிட்ரியும் இருக்கும், சிவில் லீடர்ஸும் இருப்பாங்க. அப்படின்னா ரெண்டு பேருமா சேர்ந்து தான் இந்த கவர்மெண்ட்டை நடத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுதான் அந்த டிரான்சிஷன் ஜோன். அந்த டிரான்சிஷன் ஜோன் முடிஞ்ச பிறகு தான் நமக்கு என்ன வரும்னா, கம்ப்ளீட்டாக வந்து டெமோக்ரஸி. அப்படின்னா அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க 2023க்குலாம் எலெக்ஷன் வைப்போம், எலெக்ஷன் பண்ணி டெமோக்ரஸியை நம்ம நிலைநாட்டுவோம்ன்ற பிளான். அந்த நடுவில் தான் இந்த சாவரின் கவுன்சில் ஒரு டிரான்சிஷன் ஜோனாக நடத்திட்டு இருந்துச்சு. ஆனால் இவங்களுக்குள்ளே பிரச்சனை அதிகமாகவே இருந்துட்டு இருந்துச்சு. மிலிட்ரி என்ன சொல்லிட்டு இருந்துச்சுன்னா, சிவில் கவர்னன்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்ச பறி நடத்திட்டு இருக்காங்க, எங்களுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு அவங்கள செஞ்சிட்ருக்காங்க, இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து மிலிட்ரி அவங்க மேலே வச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதே போல் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் இருந்துச்சு. அதே போல் நெக்ஸ்ட் பஷீர் இருந்தார்ல, அவர் தூக்கிட்டாங்களே, அவரோட சப்போர்ட்டர்ஸும் அந்த மக்களும் வந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு என்ன செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா, இந்த கவர்மெண்ட்க்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போசிஷனும் நிறையா பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்துச்சு. செப்டம்பர் மாதத்தில் ஒரு கூ வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க, அப்படின்னா சரி பண்ண பிளான் பண்ணாங்க. பட் ஆனால் கவர்மெண்ட் வந்து அதை கட்டுப்படுத்திடுச்சு. ஆனால் இந்த வாட்டி கட்டுப்படுத்த முடியல, அதான் நம்ம நியூஸில் பார்த்துட்ருக்கோம். 2013 டார்ஃபூர் வயலன்ஸ் பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி தான் சொன்னோம். அதே போல் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் என்னென்னா, இந்த பஷீருக்கு எதிர்த்தால் தான் கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர்கிட்ட இறந்துருக்காங்க நாங்கள் ஒரு 10-15 வருஷம் டைம் ஸ்பேனில். ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இவர் மேலே கேஸ் போட்டு அது எல்லாத்தையுமே வந்து யாரெல்லாம் எந்தெந்த கவர்மெண்ட்டு எந்தெந்த தலைவர்கள் தப்பு பண்ணாங்களோ எல்லாத்தையுமே வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணோம் ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் வந்து அதை ப்ரொவைட் பண்ணி அவங்களுக்கான ஜஸ்டிஸ் வந்து கிடைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே சாவரின் கவுன்சிலில் மிலிட்ரியும் இருந்துச்சு, ப்ளஸ் சிவில் கவர்னன்ஸும் இருந்துச்சு. சிவில் கவர்னன்ஸ் வந்து அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க, ஆனால் மிலிட்ரி அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. நாங்கள் எப்படி ஒத்துப்போம், ஏன்னா மிலிட்ரியில் தான் ஆளுங்க இருப்பாங்களே, அவங்க தானே அந்த க்ரைம் பண்ணியிருப்பாங்க, ஒத்துக்கலை. அதே போல் 2019 வந்து இந்த அல் பஷீரை தூக்கும் போதுனா கவர்ன் அந்த டெமோக்ரஸி மாறணும், ஜனநாயகம் வரணுன்றதுக்காக ஜனங்க போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்டத்தும் மிலிட்ரி நிறையா கொலைகள் பண்ணிச்சு, அவங்களையும் சரண்டர் பண்ணணுன்றது சொல்லியிருந்தாங்க. அதுக்கு சிவில் கவர்மெண்ட் வந்து ஒத்துக்குச்சு, இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டில் இவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதனால தான் இந்த மிலிட்ரி ஒத்துக்காமல் அவங்கள எதிர்த்து எப்படியாவது பண்ணணும்னு. அதே போல் ரொம்ப நாளாக வந்து எக்கனாமிக் இஷ்யூஸு, பணத்தட்டுப்பாடு, கரன்சி வந்து ரொம்ப டவுன் ஆயிடுச்சு, ஃபுட் ஸ்கேர்சிட்டி, சோறு கூட இல்லாமல் நிறைய சஃபர் ஆகிட்டு இருந்தாங்க மக்கள், வந்து ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ கவர்மெண்ட்டு எப்போ அந்த அல் பஷீர் தூக்கிட்டு போயிருக்கு, IMF வந்து சப்போர்ட் வந்துச்சு. என்ன பண்ணுறது, இப்படி நம்ம 1919 இந்தியா சஃபர் ஆகும்போது IMF கொஞ்சம் ரிலீஃபு, ஆனால் எல்பிஜி ரிஃபார்ம்ஸ்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணி ரிலீஃப் ப்ரொவைட் பண்ணிச்சோம். அந்த மாதிரி இவங்களுக்கும் ப்ரொவைட் பண்ணணும்னு சொன்னாங்க, ஃபாரின் ஃபைனான்சிங்கும் எல்லாமே. ஆனால் அதுக்கான மாற்றங்கள் வந்து கொஞ்சம் ஹார்ஷாக உடனடியாக மாற்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணாங்க. இருந்தாலும் இன்ஃப்ளேஷன் வந்து சூடானை விடவே இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 400% மேலே இருந்துச்சு. இன்ஃப்ளேஷன்னா விலைவாசிகள் கூடுவது, அது அதிகமாகிட்டே போயிட்டு இருந்துச்சு, அதுவும் பெரிய பிரச்சனையாக தான் இருந்துட்டுருந்துச்சி. நம்ம இத்தியோப்பியாவில் டிக்ரே ரீஜன், அந்த இத்தியோப்பியா பார்டர் ரீஜனில் இருக்கிற ப்ராப்ளம்ஸும் முதல்ல டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதே போல் ப்ளூ நைல், அதான் இந்த இத்தியோப்பியாவிலேருந்து சூடானுக்குள்ளே வர்றது ப்ளூ நைல். அந்த ப்ளூ நைல் என்னென்னா, ஒரு பார்டரில் ஒரு டேம் கட்டுறாங்க, அந்த டேம் கட்டினாங்கன்னா தண்ணி ஆல்ரெடி கம்மி தான், அதுலேயும் ஒரு ஹாட் பிரதேஷ், ஹாட் ரீஜியன், அதே போல் அங்கே இருக்கிற எல்லாமே வந்து ஒரு டெசர்ட் ரீஜியன்ஸ் எல்லாமே இருக்கிற அந்த நதி மேலேயும் டேம் கட்டினாங்கன்னு இவங்களுக்கான பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்கும், ஈஜிப்டுக்கும் அது பிரச்சனையாயிரும். இது எல்லாமே வந்து இந்த ரெண்டு நாட்டு நடுவுலையும் இஷ்யூஸாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் எப்போ இந்த கூ அப்படின்னா சரி நடந்து மிலிட்ரி கவர்மெண்ட் வந்துருச்சோ, அப்போ US கவர்மெண்ட் வந்து ஆல்ரெடி 700 மில்லியன் டாலர் வந்து கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க, அதையுமே அவங்க வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாமே தான் இந்த சூடானில் நடந்துகிட்டு இருக்க விஷயங்க. ஓகே, திஸ் இஸ் SPR எடுடெக். இங்கே வந்து நம்ம குவான்டிட்டி ஆப்டிடியூடுக்கு ஒரு 25 ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி ஒரு 30 டேஸ் மினி கோர்ஸ் மாதிரி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம், ரிட்டன் நோட்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். UPSC 25 ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி ஃபுல் கோர்ஸ் கம்ப்ளீட் கைடன்ஸ், டெய்லி லைவ் கிளாஸ், ரிட்டன் நோட்ஸும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க காண்டாக்ட் பண்ணலாம். அதே போல் தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் மீ SPR சைனிங் ஆஃப். டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே.